இந்த மூணாவது அங்கம் ஆரம்பிக்கிறச்சே சொல்லிடுறேன். இதுக்கு வந்து சாயான்னு பேர். இந்த அங்கத்துக்கு சாயானா வந்து நமக்கு வந்து ரெண்டு விஷயம், ஒரு ஒரு ஸ்டேஜினுடைய அமைப்பு வந்து எப்படின்னா, நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு அந்த செக்ஷன்ஸுக்கெல்லாம் பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ரெண்டு சைடில் ரெண்டு செக்ஷன், அங்கே வந்து ஒரு ரங்கம்னுட்டு ஒரு ஒரு மேலே மேடை மாதிரி இருக்கும் பின்னாடி, நம்ம ஆடியன்ஸ்னு வச்சுக்கிறேன் நான். ஓகே, நம்ம ஆடியன்ஸ்னு சொன்னோம்னா ரெண்டு சைடில் ரெண்டு செக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பின்னாடி ஒரு செக்ஷன் இருக்கும். பட் எத்தனையோ பலவிதமான அமைப்புகள் இருக்கும் ஸ்டேஜஸ்க்கு. இந்த மாதிரி செக்ஷன் செக்ஷனாக ஆனால் பிரிச்சிருக்கும் ஏதோ ஒரு விதத்தில். தெர் வில் பி அட்லீஸ்ட் ஃபோர் செக்ஷன்ஸ் ஆர் ஃபைவ் செக்ஷன்ஸ் இன் அ ஸ்டேஜ். அண்ட் தெர் இஸ் அ மெயின் ப்ரெசன்ஸ் ஆஃப் அ ஸ்டேஜ்னு ஒன்று அதுவும் இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா, சில சமயம் இன் அன் ஆக்ட் பல பேர் ஒரே சமயத்தில் அந்த ஸ்டேஜில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். இந்த காலத்துலன்னா நம்ம அந்த ஸ்டேஜ் அமைப்பு இருக்கிறச்சே ஸ்பாட்லைட் போட்டு காமிச்சிருவோம் கிளீனாக, ப்ராப்ளம் இல்லை. மற்ற இடங்கள் எல்லாம் இருட்டு பண்ணி ஒரு இடத்துல மாத்திரம் ஸ்பாட்லைட்டை போட்டோம்னா இவாளோட பேச்சை தான் நம்ம கேட்கணும்னு ஆறுது. அதாவது இவாளோட பேச்சு இன்னொருத்தருக்கு அந்த ஸ்டேஜில் மற்றவாளுக்கு கேட்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுட்டுருலாம். அந்த காலத்தில் ஸ்பாட்லைட் எல்லாம் கிடையாது நமக்கு. ஸோ இவா தனியாக பேசிக்கிறா இந்த செக்ஷனில் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவாளுக்கு இது கேட்கல. அதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் டைரக்ஷன்ஸுக்கு உபயோகமான சில பிரிவினைகள். மெயினாக இந்த அங்கத்துக்கு நமக்கு என்னன்னா, சீதைங்கிறவள் வந்து வரப்போகிறாங்க, ராமன் இருக்க போகிறான். ராமன் வந்து ஐ திங்க் தமசாவோட பேசின்னு இருக்க போகிறாருன்னு நினைக்கிறேன், வாசந்தியோட பேச போகிறார். சீதை இல்லை, சீதை வந்து வாசந்தியோட நிற்பா, ஆர் தமசா வந்து சீதையோட நிற்பாளா, ஏதோ சம்திங் லைக் ஆ, தமசா வந்து சீதையோட நிற்க போகிறான். ஓகேயா, தமசாங்கிற ஒரு கேரக்டர் வந்து சீதையோட நிற்போ, ராமன் வந்து வாசந்தியோட நிற்க போகிறான். அந்த வனதேவதாவனுடைய ஒரு ஒரு பிரபாவத்தினால சீதை வந்து திரோஹிதம் யாருக்கும் தெரியாது, மற்றவாளுக்கு தெரியாது. அவள் வந்து ஒரு இன்விசிபிள் கேரக்டராக இருக்க போகிறா ஸ்டேஜில், சரியா? அதனால அதை சாயான்னு போட்டுறவர் இந்த அங்கத்துக்கு பேர். ஒரு ஷேடோ மாதிரி ஆனால் ராமனை ஃபாலோ பண்ணிகிட்டே போக போகிறான். எதுக்கு ஷேடோ மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்கிறதுக்கு மூலம் அந்த பீஜம் வந்து நமக்கு இந்த விஷ்கம்பக்கத்தில் தான் தெரிய போகுது. ஓகேயா, அதனால இந்த விஷ்கம்பக்கம் முக்கியம் உனக்கு. இதுல வந்து ரெண்டு பேர் பேசிக்கிறா, முரலான்னு ஒருத்தி தமசான்னு ஒருத்தி பேசிக்கிறா, ரெண்டு பேருமே பேசிக்க போறா. இது வந்து சுத்த விஷ்கம்பக்கம், ஃபுல்லா சம்ஸ்கிருதத்துல இருக்க போறது. ரைட்டா? தத்தப் பிரவிஷதி நதி துவயம். இதுல ரெண்டு பேருமே நதி, தமசாங்கிறவ நதி, முரலாங்கிறதும் ஒரு நதி. இவா எல்லாருமே பேசிக்க போறா. எதுக்குன்னா, ராமன் வந்து ஹீஸ் இன் அ வெரி வெரி சென்சிட்டிவ் ஸ்டேஜ் நவ். ரொம்ப ஒரு துக்கத்தினுடைய ஒரு ஒரு உத்பூதமான ஒரு துக்கத்தை கொண்டவனாக இருக்கான் ராமன். அவனை ரொம்ப ஜாகிரதையா நம்ம பார்த்துக்கணும்னுட்டு அகஸ்தியரோ லோபாமுத்திரையும் நமக்கெல்லாம் அட்வைஸ் கொடுத்துருக்கார். ஏராளமான நதிகள் இருக்கு, அங்கங்க அவனுக்கு வந்து மூர்ச்சை அடையக்கூடிய வந்து ஒரு பிரசக்தி ஏற்படும். நம்ம வந்து சீதளமான வாத்தமும் அந்த சீக்கரம் திவிலைகள் ஜல திவிலைகளோட இருக்கக்கூடிய காற்றை அனுப்பிச்சு அவனை வந்து ஆஸ்வாசப்படுத்தணும். அதுதான் நமக்கு வேலைன்னு விட்டு கொடுக்க போறேன் இப்போ அகஸ்தியர், சரியா? அதை பேசிக்க போறா இந்த விஷ்கம்பக்கத்துல. என்ன பரபரப்போட வர நீ, ஒரு மாதிரி கவலையோட இருக்கிற மாதிரி இருக்கியே நீ அப்படின்னு கேக்குறா. பிரேஷிதாஸ்மி பகவதா அகஸ்திய பத்னியா ரூபா முத்ரையா சரித்வராம் கோதாவரி அபிகாதும் அபிதாதும் பிரபிருதி. அது வந்து ஸ்லோகத்துக்கு போயிட போறது. சகி தமசே பிரேஷிதாஸ்மி பகவதா பத்னியா அகஸ்திய பத்னியா வத்சலான்னு சொன்னாரோ இல்லையோ, அங்க வத்சலா லோபாமுத்ரான்னார். வாத்சல்யத்தோட இருக்கக்கூடிய உள்ளவள். அதனால வந்து லோபாமுத்ரா பார்த்து அனுப்பிச்சிருக்கா முரலாவ, நீ போய் கோதாவரிட்ட சொல்லு அப்படிங்கிற. என்ன பகவதா அகஸ்திய பத்னியா லோபாமுத்ரையா சரித்வராம் கோதாவரியும் அபிதாத்தும் பிரேஷிதா அஸ்மி, கூறுவதற்காக அனுப்பப்பட்டவளாக இருக்கேன். ஜானாஸ்யேவ யதா வதூ பரித்யாகாத் பிரபிருதி ராமஸ்ய கருணோரசா புடபாக பிரதீகாசா இவ அஸ்தி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தோட அன்வயமாக போகிறது இந்த லைன். ஓகேயா, உனக்கே தெரியும் வதூ பரித்யாகாது, அவளை விட்டத்திலிருந்து அந்த சீதையை வந்து தியாகம் பண்ணத்திலிருந்து
வார்த்தை யூஸ் பண்ணுறச்சேயே சீத்தை போனத்துல இருந்து இல்லை. ஆ, சீத்தை பரித்தியாகா பிரபதி, சீத்தைய விட்டு. சி, பாபூதி டஸ் நாட் லெட் கோ ஆஃப் எனி சான்ஸ் டு அந்த அந்த ராவனை வந்து ஒரு ஒரு குத்துறதுக்கு அவர் சான்ஸே விடுறது இல்லை. பாரு, ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவர் எடுத்து எடுத்து குத்துறார் அவர். விட்டானோ இல்லையோ அப்படின்னு சொல்லிண்டே இருக்காருங்க. இல்லை, ஸோ வது பரித்தியாகாத் பிரபிருதி, அந்த சீத்தையை பரித்தியாகம் பண்ண டயத்துல இருந்து என்ன ஆச்சு அவனுக்கு ராமனுக்கு? அதே உடனே ராமனுடைய கருணத்தை சொல்லி ஆனோம் அவருக்கு. சி, பாவம், குத்திட்டோமே அப்படின்னு வேற ஒரு, அதனால அந்த கருணோரசகா அங்க வந்துடுறது. ஸ்லோகம்படி. ரொம்ப முக்கியமான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம். அதாவது இந்த ராமனுடைய கருண ரசங்கிறது மனசுல எப்படி இருக்குன்னா, அனிர்பின்னா, வெளியில தெரியல. இது கபீரத்வாது, ரொம்பவும் ஒரு ஒரு டீப்பா இருக்கிறதுனால அவருடைய சோகத்தினுடைய ஒரு இன்டென்சிட்டி வெளியில தெரியல. சரியா, அதை உள்ள போட்டு அப்படி மறைச்சுட்டு இருக்கார். கபீரத்வாது அந்தர் கூட கன வியதா, அந்தர் கூட உள்ளுக்குள்ள மறைந்து இருக்கக்கூடிய கன வியதா, ரொம்பவும் ஒரு கனமான ஒரு வியதா, ஹர்ட், ஒரு ரொம்பவும் அவரை வந்து போட்டு பெயின்ஃபுல்லா இருக்கக்கூடியது, ரொம்ப கனமா இருக்கு அவருக்கு அந்த துக்கமானது. அந்த ராமஸ்ய கருண ரசகா புட பாக பிரதீகாஷகா அஸ்தி. பிரதீகாஷகான சதிருஷகான்னு அர்த்தம், புட பாக துல்லியகா அஸ்தின்னு அர்த்தம். இந்த புட பாக்கங், இது பூர்ணோபமா உனக்கு. இங்க வந்து புட பாக்கங்கிறது என்னன்னா, ஒரு ஒரு ஆற்றுல வந்து கஷாயம் எல்லாம் சாப்பிட்டுருக்கேன்னா உங்களுக்கு தெரியும். கஷாயத்தை எப்படி பண்ணுவாங்கிறது வந்து என்னன்னா, சாதாரண பாத்திரத்துலலாம் இப்போ நமக்கு வந்து கிடைச்சது அதுதான், அதனால அந்த வந்து ஏதோ எவர் சில்வர் பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம வந்து கஷாயம் பண்ணுறோம். எனக்கு ஞாபகம், எங்கள் அம்மாலாம் வந்து மண்சட்டியில் பண்ணியிருக்கா. ஸோ இந்த மண்சட்டியில் வந்து பெரிய சட்டி வைக்கிறோம், அதுக்குள்ளே வந்து அந்த ஔஷதிகள் எல்லாம் போடுறோம், ஔஷதிகள் எல்லாம் போட்டு ஜலத்தையும் போடுறோம், உள்ளே இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கஷாயமானது அந்த மண்சட்டியில் என்ன ஆகும்னா, உனக்கு வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது, ஃபுல்லாக வச்சோம்னா பொங்கி வெள்ளை வழிஞ்சிரும். சரியா, ஸோ அதனால அது வந்து அடியில் குறைச்சலாக இருக்கணும். ஓகே, உள்ளுக்குள்ளே இருக்கணும், அடியில் குறைச்சலாக அந்த அடியில் இருக்கணும். அது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து குறைச்சலாக, அதாவது ஹாஃபாக இருக்கிறது குவார்ட்டராக குறைஞ்சி அதுக்கப்புறம் நம்ம அந்த கஷாயத்தை எடுத்து குடிக்கணும். சரியா, ஔஷதங்கிறது அப்படி தான் சாப்பிடணும் அதை கஷாயத்தை. இப்போ இந்த புட பாக்கம்ங்கிறதே அப்படி தான், புட்டம்னா மூடி வச்சு பாக்கம் பண்ணுறதுன்னு அர்த்தம். வெறும்னா சாதத்தை மூடி வச்சு பண்ணுறதுன்னு எடுத்துக்கூடாது, அது அந்த கஷாயத்தை தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதுக்கு தான் உனக்கு வந்து அந்த கபீரத்வாது, பிகாஸ் இட் இஸ் வெரி டீப், உனக்கு அனிர்பின்னா வெளியில தெரியாது இருக்குன்னே, சட்டுன்னு பார்த்தா தெரியாது நமக்கு. பாத்திரம் மேல தெலும்பு தெலும்ப இருந்ததுன்னா உனக்கு வந்து தெரியும் இருக்குன்னுட்டோ. இது கபீரத்வாது, உள்ளுக்குள்ள அமுங்கி இருக்கிறதுனால வெளியில தெரியல இல்லையா. ராமனை நேர பாக்குறச்சே பல பேர் வந்து உள்ளுக்குள்ள அத்தனை துக்கத்தை வச்சுட்டு வெளியில வந்து சிரிச்சுட்டு இருப்பான் இல்ல, அந்த மாதிரி இருக்கிறவர் ராமன் இல்லையா. அப்படி மந்த ஸ்மிதாவா இருக்கிறச்சு உனக்கு வந்து கூடத்வாத்து கபீரத்வாத்து அனிர்பின்னா. ஆனா என்ன அதுக்குன்னுட்டு ரொம்ப குறைச்சலா இருக்குன்னு அர்த்தமா? இல்ல, இட் இஸ் காட் சோ மச் ஆஃப் ஔஷதிகள் வந்து அதுல போய் அந்த சாறு இறங்கி இருக்கும். அதே மண்சட்டியை தான் திருப்பி திருப்பி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜலம் போட்டு அதுலயே இன்னும் கொஞ்சம் நிறைய ஔஷதத்தை போட்டு திருப்பி அடுப்புல வைப்பாத கஷாயத்துக்கு. அதே மாதிரி இங்க வந்து மேல மேல போட்டு உனக்கு உள்ளுக்குள்ள அது வந்து அந்த கூட கன வியதகா அவரோடது இல்லையா. சோ உள்ளுக்குள்ள கூடமா இருந்துட்டு கன வியதகா அந்த குமிட்டி அடுப்புல வச்சு நீ வந்து பண்றேன்னா ஸ்லோவா அது வந்து மாறிட்டு இருக்கும், ஏறும், அதுல சூடு ஏறும் இல்ல. அந்த மாதிரி இவரோடது வந்து உள்ளுக்குள்ள குமுறிண்டு இருக்கான். ரைட், எப்படி அந்த கஷாயத்துல அடியில வந்து குமுறின் இருக்குமோ அந்த ஷூட்டுல, அது மாதிரி இவருடைய மனசுல வந்து அந்த கருண ரசம்ங்கிறது உள்ளுக்குள்ள அப்படியே அது மாறின் இருக்கான் அந்த கஷாயம் மாதிரி. அதனால கவனிச்சு நம்ம போகணும், எப்போ எது வெடிக்கும்னு தெரியாது நமக்கு இல்லையா. அதனால அனிர்பின்னோ கபீரத்வாது, இந்த மாதிரி ஒரு ஒரு உபமானமே வேற எங்கேயோ நான் பார்த்தது இல்லை அந்த கருண ரசத்துக்கு. அனிர்பின்னோ கபீரத்வாது
அந்தர்கூட கணவியதா புடவாக பிரதீகாசோ ராமஸ்ய கருணோரசா. ததாவித அப்பேற்பட்ட இஷ்டமான ஜனங்களினுடைய கஷ்ட ஒரு ஒரு விபத்தி, அதனுடைய வினிபாத்தம் ஏற்ப அது அந்த விழருது, ரைட்? தட் இஸ் அதாவது பிஃபாலன் அப்படிங்கிறோம் இல்லையா, அ பேட் திங் ஹேஸ் ஃபாலன் ஆன் சம்படி, அதுதான் அங்கே. ஸோ உனக்கு வந்து ஒரு கஷ்டத்தினுடைய வினிபாத்த ஏற்ப அந்த அந்த விழுதலினால் ஜென்மனா ஏற்பட்டது. சம்டைம்ஸ் எக்கச்சக்கமாக அந்த மாதிரி வார்த்தை போடுறது எனக்கு தமிழில் சரியாக கோர்வையாக சொல்ல வர மாட்டேங்கிறது. பிரகர்ஷகத்தேன, அது தீர்க்கமாக ஆனத்தினால, உத்கர்ஷமாக ஆனத்தினால, தீர்க்க சோக சந்தாபேன, ரொம்ப நாள் காலம் சோகத்தினுடைய ஒரு சந்தாபம் அந்த கொதிப்புனால, சம்பிரதி இப்போ அதிதராம் பரீட்சீணகா ராமபத்ரா, ரொம்பவும் அப்படியே மெலிஷா போயிட்டார் ராமபத்ரன், அதனால மூர்ச்சை அடையறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அவன பார்த்துட்டு, இது எல்லாமே வந்து லோபாமுத்ராவினுடைய ஒரு அட்வைஸ் மெசேஜ் இல்லையா கோதாவரிக்கு, ரைட்? ஸோ தம் அவலோக்கே அந்த ராமனை பார்த்து விட்டு, மே என்னுடைய ஹிருதயம், ஹிருதயமானது சபந்தனம் கம்பிதம் இவ, அப்படியே வேரோடு அசைக்கப்பட்ட மாதிரி இருக்கான். பந்தனம்னா அந்த பிடிப்பு, அந்த ஹிருதயம் போய் பிடிச்சுண்டு உக்காந்துட்டு இருக்கிற இடம் இருக்கே, அந்த வேரோடு அது வந்து அசைக்கப்பட்டதாக இருக்கு. அவரை பார்த்த உடனே இப்படி அழைச்சி போயிட்டான் பார்த்தியோ இல்லையோ. ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய பார்த்து எப்பவுமே சொல்றது, நல்லா ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு பூசிண்டு வந்தா கூட அம்மா என்ன சொல்லுவா, யோ குழந்தை அழைச்சி போயிடுத்தேன் அப்படின்னு பரவாயில்ல. அந்த மாதிரி அந்த ஒரு வாத்சல்யம் தெரியறது. சோ தமலோ அவலோக்கிய கம்பிதமிவ மே சபந்தனம் கிடையாது. இப்ப என்ன நமக்கு பிரச்சனை, அதுனா பிரதிநிவர்த்தமானேன ராமபத்ரேன, அந்த பஞ்சவட்டியில அவளை பார்த்துட்டு திரும்பி அவர் கிளம்பணும், அது கிளம்பறே திரும்பி வருகின்ற ராமபத்ரனால் நியதமேவ டெஃபினட்டா பஞ்சவட்டி வனே வது சகவாச பிரியையோடு சேர்ந்து இருந்த அந்த விசிரம்ப சாட்சினகா, ஒரு விஸ்வாசத்துக்கு சாட்சியாக அவளோட கூட இருந்த அந்த விஸ்வாசத்துக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த பிரதேசங்களை பார்க்க போறேன். அந்த டேம் முன்னாடியே பார்த்தோம். தேஷு தீரஸ்யாபி மகாந்தி பிரமாதஸ்தானானி சங்கனியானி ராமபத்ரஸ்ய. ராமபத்ரனுக்கு வந்து ஏராளமான தவறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படக்கூடியது அப்படின்னு நான் நினைக்கிறேங்கிறார் சங்கனியானி. யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஏன் அப்படின்னா தேஷு நிசர்க தீரஸ்யாபி, ஏன்னா புட்டபாக பிரதீகாசகான்னு இது வரைக்கும் சரி உள்ள இருந்து குமுறின் இருந்த ரைட்டு தான், நிசர்க தீரஸ்ய நைசர்கிகமா அவருக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் ஹேவம் விதாயாம் அவஸ்தாயாம், இப்பேற்பட்ட ஒரு அவஸ்தையில அதி கம்பீர ரொம்பவும் டீப்பா இருந்தாலும் ஆபோக, ஆனா பூர்ணமா இருக்கு அவருக்கு சோகம் இப்போ, ஏன்னா இட் இஸ் பீன் இன்சைட்டட் பை ஆல் த சரௌண்டிங்ஸ். ஆபோகன பூர்ணம் அப்படி இருக்கக்கூடிய சோகமானது க்ஷோப சம்வேகாத்து ஒரு உத்தீபன விபாவம் ஏற்படும் பொழுது இல்லையா, அவரை வந்து உத்தீபனம் பண்றதுக்குன்னுட்டு இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் ஏற்பட்டதுன்னா அப்ப என்னாகும், பதே பதே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் மகாந்தி பெரிய பிரமாதஸ்தானானி சங்கனியானி, தவறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு
நான் எதிர்பார்க்கிறேன். தத் பகவதி கோதாவரி தத்ர த்வயா சாவதானயா பவிதவ்யம். நீ ஜாகிரதையா இருக்கணும் இல்லையா கோதாவரி, நீ ஜாகிரதையாயிரு. உன்னுடைய காற்றுகள்னால நீ அவனை வந்து மூர்ச்சை அடையறச்செல்லாம் நீ வந்து எழுப்பணுங்கிற அடுத்தது. இந்த ஸ்லோகத்தோட அவளுடைய அட்வைஸ் முடியறது. மோஹே மோஹே ராமபத்ரஸ்ய ஜீவம் ஸ்வைரம் ஸ்வைரம் பிரேரிதை தர்ப்பயேதி. தர்ப்பய இதி ராமபத்ரஸ்ய மோஹே மோஹே. ராமபத்ரனுக்கு மோகம் அடையிற சமயத்தில் எப்பொழுதெல்லாம் எப்பப்போ அவருக்கு மோகம் அடையிறதோ அப்பொழுதெல்லாம் ஸ்வைரம் ஸ்வைரம் நீயாவே தானாகவே, யாரும் உன்னை சொல்லணுங்கிறது இல்லை, நீயே ஸ்வைரம் ஸ்வைரம்ங்கிறச்சே மந்தம் மந்தம்னு அர்த்தம். மொள்ள மொள்ள நீ வந்து அப்படியே ஒரு ஒரு சூறாவளி காத்து வீசினா இல்லை ஒரு ஃப்ளட்ஸை நீ பண்ண என்ன அவன் முழுகிய போயிடுவான் பாவன் ராமபத்ரன். அது ஒரு ஒரு மொள்ளமா மந்தம் மந்தம் ஸ்வைரம் ஸ்வைரம் மொள்ள மொள்ள பிரேரித்தைகி அனுப்பப்பட்டவைகளினால் அனுப்பப்பட்ட வீச்சி வாத்தைகி சீக்கர க்ஷோத சீதைகி பத்ம கிஞ்சல்க கந்தானு ஆகர்ஷத்பிகி ஸ்வைரம் ஸ்வைரம் பிரேரித்தைகி வீச்சி வாத்தைகி ராமபத்ரஸ்ய ஜீவம் மோகே மோகே தர்ப்பய இது. அது அன்வயம் அப்படி இல்லையா. நீ வந்து தற்பய தற்பயன பிரீணையான அர்த்தம் அவனை, யூ ஹாவ் டு பிளீஸ் ஹிம்னு அர்த்தம் இல்லையா. தர்ப்பணம் பண்றதுன்னே பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்றதுன்னா பிரீத்தி பண்றதுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ வீச்சி சீக்கர க்ஷோத சீதைஹி ஜல திவிலைகள்ங்கிறது தான் சீக்கரம். அந்த ஜல திவிலைகளினுடைய க்ஷோத சூர்ணம்னால பெரிய பெரிய டிராப்ஸா இல்லாத அது சூர்ணமாகிறது, அதனால சீதளமா இருக்கக்கூடிய பத்ம கிஞ்சல்க கந்தானு பத்ம தாமரையினுடைய கிஞ்சல்க அப்படின்னா மகரந்தம் போலன் கிரீன்ஸ் அதனுடைய கந்தானு வாசனைகளை ஆகர்ஷத்பிகி எடுத்துக்கொண்டு வருகின்ற ஸ்வைரம் ஸ்வைரம் பிரேரித்தைகி மொள்ள மொள்ள அனுப்பப்பட்ட எதனால வீச்சி வாத்தைகி அலைகளினுடைய காற்றுகளினால் ராமபத்ரஸ்ய ஜீவம் ராமனுடைய ஜீவனத்தை உயிரை மோஹே மோஹே அவன் ஒவ்வொரு தடவையும் மோகம் அடையும் சமயத்தில் தற்பய இதி இதின்னு போட்டு முடிக்கிறச்சே இதோட அந்த அட்வைஸ் முடியறது சந்தேஷம் முடியறதுன்னு தெரியறது. தமசா உச்சிதமேவ தாக்ஷிண்யம் ஸ்னேஹஸ்ய சஞ்சீவன உபாயஸ்து மௌலிகம் மௌலிகஹ இவ மௌலிகஹ ராமபத்ரஸ்ய அத்ய சந்நிஹிதான்னு போட்டிருக்கீங்க. என்ன போட்டிருக்காங்க? மௌலிக ஏவ ராமபத்ரஸ்ய மௌலிகஹ ஏவ இருக்கா? ஆத்ய இல்ல, ராமபத்ரஸ்ய அத்ய சந்நிஹிதா மௌலிக ஏவ ராமபத்ரஸ்ய அத்ய சந்நிஹிதா. என்னது இது எதுக்குன்னா பின்னாடி அவ எக்ஸ்பிளைன் பண்ண போறா வாட் டு திஸ் மீன். முதல்ல தாக்ஷிண்யம் ஸ்னேகஸ்ய தாக்ஷிண்யம் உச்சிதமேவ, ஸ்னேகம் இருந்ததுன்னா அந்த இடத்துல தாக்ஷிண்ய குணம்ங்கிறது ஒரு உச்சிதம்தான். தாக்ஷிண்யம் ஸ்வஜனே தயா பரிஜனே. ஸோ தன்னிடத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து தாக்ஷிண்ய குணம்ங்கிறது இதுதான். அதனால இந்த மாதிரி அட்வைஸ் பண்றதுங்கிறது ரைட்டு தான். ஏன்னா கோதாவரியை சொல்லக்கூடியது லோபா முத்ரா சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு சந்தேஷம் அனுப்பலாம், ஒரு ஆர்டர் அனுப்பலாம். ஏன்னா அவள் தாட்சிணியும் கொடுக்கலாம், ஸ்னேகம் இருக்கு அவளுக்கு இடத்துல. அதே சமயத்தில் ராமபத்ரன் இடத்துலையும் ஸ்னேகம் இருக்கிறதுனால ஒரு தாட்சிணிய குணத்தினால நீ பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு பேருக்கும் அதை பொதுவாக அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. லோபாமத்ரா எதுக்கா எப்படி கோதாவரியை சொல்ல முடியும்னு கேட்கறச்சே ஸ்வஜனம், அந்த ஸ்னேகம் இருக்கு அவள்கிட்ட அதனால சொல்லலாம், அவளும் கேட்போம் கோதாவரியும் ரைட். சஞ்சீவன உபாயஸ்து மௌலிகா சஞ்சீவன உபாயா மௌலிகா ஏவ அத்ர ராமபத்ரனுடைய ராமபத்ரனுக்கு சஞ்சீவன உபாயா அவனை உயிர்ப்பிக்கிறதுக்கான உபாயம் என்ன? மௌலிகாங்கிறச்சே மூல சம்பந்தம், அடியோடு அவனை வந்து உயிர்ப்பித்து திருப்பி கொண்டு வர்றதுக்கு
எது மூலம் அப்படின்னா அதுவே இங்கே இருக்குன்னு அவர் சொல்கிறா. அப்படின்னா சீதையே இங்கே சந்நிகிதான்னு அர்த்தம் சரியா? இதுக்கு ரீசன் வந்து அதுதான். கதம் இவன்னுட்டு முரளா உடனே கேட்குறான், என்ன சொல்ற நீ, எப்படி மௌலிக ஏவா அத்திர சம்பந்தா கோதாவரி தேவையில்லைங்கிற மாதிரி நான் இவ பேசுறா, கதம் இவ என் எப்படி அப்படின்னா ஸ்ரூயதாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். ம், புறா புறாகில வால்மீகி தபோவன உபகண்டார் பரித்தியஜ்ய நிவிருத்தே லக்ஷ்மணே சீதாதேவி பிராப்த பிரசவ வேதனம் அதிதுக்க சம்வேகார் ஆத்மானம் கங்கா பிரவாகே நிக்ஷிப்தவதி நதைவ தத்ர தாரகத்வயம் பிரசூதௌ. ஆ, தாரகத்வயம் பிரசூதான் இருக்கணும், இல்ல பிராசூதான் இருக்கணும், ஏதாவது மாத்திக்கலாம். இவ புராக்கில முன்னாடி வால்மீகி தபோவன உபகண்டாத்து பரித்தியஜ்ய, வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல அல்ல பரித்தியஜ்ய விட்டுட்டு வால்மீகி தபோவன உபகண்டாத்து நிவிருத்தே லக்ஷ்மணே, அந்த இடத்துலேருந்து திரும்பி வந்த லக்ஷ்மணன் இப்போ வந்த பொழுது சீதாதேவி, சீதாதேவிக்கு பிராப்த பிரசவ வேதனாம், தனக்கு பிரசவ வேதனை வந்த உடனே அதிதுக்க சம்வேகாத்து ரொம்ப துக்கமும் ஜாஸ்தியாக இருந்ததுனால அவளால் வந்து பொறுத்துக்க முடியல, ஆத்மானம் தன்னை கங்கா பிரவாகே நிக்ஷிப்தவதி, தன்னை வந்து கங்கானுடைய பிரவாகத்தில் அவள் தன்னை இப்போ குதிச்சுட்டா உள்ள கங்கைக்குள்ள. ததா ஏவ தத்ர, ததா ஏவ அப்பொழுதே தத்ர அந்த கங்கையிலேயே தாரகத்வயம் பிராசூத, ரெண்டு குழந்தைய வந்து பெற்றெடுத்தாள். பகவதிபியாம் பிருத்திவி பாகீரதிபியாம் அபியுபபன்னா ரசாதலம் ச நீதா. அபியுபபன்னா கடைக்க அடையப்பட்டாள். யாரால? பாகீரதியும் பிருத்திவியுமா சேர்ந்து அவளை தூக்கிண்டு பாதாளத்துக்கு போயிட்டான். ரசாதலம், ரசாதலம் இஸ் ஒன், இது லெவல் பிஃபோர் த பாதாளம்னு பேரு இல்லையா? தலாதல ரசாதல பாத்தாள அதுக்கப்புறம் தான் போகும் அது. ஸ்தன்யத்யாகாது பரேன, பால் குடிச்சு அந்த அம்மாவனுடைய பாலை எதிர்பார்க்காத இருக்கிற நிலைமையில், ஸோ ஸ்தன்யத்யாகாது பரேன தாரகத்வயம் ரெண்டு குழந்தைகளும் தஸ்யாக அவளுடைய தாரகத்வயம் பிராஜேதசிய மகர்ஷேகே கங்காதேவி ஸ்வயம் அர்ப்பித்தவதி. வால்மீகியின் இடத்துல கங்கையே ஸ்வயமா கொண்டு போய் கொடுத்துட்டா. முரளா ஈதிருஷானாம் விபாகோபி ஜாயதே பரமாத்புதா யத்ர உபகாரிணி பாவ மாயா தேவம் விதா ஜனம். என் இந்த மாதிரி ஒரு உபகாரத்திற்கு ஜனங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அற்புதமான காரியங்கள் நடக்கிறது நேச்சுரல் தானே. ஈத்ருஷானாம் விபாகஹ அபி, இந்த மாதிரி ஒரு தவறுதல்கள், விபாகனா விஷமமான ஒரு ரிசல்ட் இல்லையா, தப்பான ஒரு கெடுதலான ஒரு ரிசல்ட்டை கொண்ட இந்த ஒரு ஒரு முடிவு. அவ வந்து சூயிசைடுன்னு தானே அவள் வந்து கங்கா பிரவாகத்தில் விழறா இல்லையா, தாங்க முடியல துக்கம்ங்கிறதுனால தானே கங்கைக்குள்ள விழறா. இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு முடிவுகள் கூட பரம அத்புதா ஜாயதே, ஒரு அற்புதமான ஒரு செயலானது ஏற்படுகிறது. எத்திர என்னத்தினால எங்கு இந்த மாதிரி நடக்கிறதுன்னா, எங்கு உபகரணி பாவம் ஏவம் விதா ஜனஹா ஆயாதி, ஏவம் விதா ஜனஹா இந்த மாதிரி ஒரு மனிதர்கள், அதாவது பிருத்திவி பாகீரதி வால்மீகி முதலிய ஜனங்கள் உபகரணி பாவம் உபகாரித்வேன பவந்தி இல்லையா, இவாள்னாலும் உபகாரம் செய்வதில் வந்தான்னா எப்பேற்பட்ட தப்பான காரியமாக இருந்தாலும் அது பரம அற்புதமான ஒரு காரியமாக முடியறது. ஸோ எத்திர உபகரணி பாவம் ஆயாதி ஏவம் விதோ ஜனஹா, இந்த மாதிரி ஒரு ஜனங்கள் இருந்தான்னா உபகரணம் ஆறுது அப்படிங்கிறான்.